உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி பி ஆர் கிருஷ்ண ஐயர் தனது நூறாவது வயதில் காலமானார் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதியும் நாட்டின் பிரபலமான சட்ட வல்லுநர்களில் ஒருவருமான வி ஆர் கிருஷ்ண ஐயர் நவம்பர் பதினைந்தாம் தேதி தனது நூறாவது பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடினார் கொச்சியில் வசித்து வந்த கிருஷ்ண ஐயரின் சிறுநீரக கோளாறு காரணமாக தனியார் மருத்துவமனை ஒன்றில் பத்து நாட்களுக்கு முன் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவரது உடலுறுப்புகள் ஒவ்வொன்றாக செயலிழந்த நிலையில் வியாழனன்று பிற்பகல் மூன்று நாற்பத்தைந்து மணிக்கு அவர் காலமானார் தமிழ் பிராமண குடும்பத்தைச் சேர்ந்த கிருஷ்ண கேரளாவில் பாலக்காடு அருகே வைத்தியநாதபுரத்தில் பிறந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டு இ எம் எஸ் தலைமையிலான கேரளாவின் முதல் அரசில் அமைச்சராக பதவி வகித்த கிருஷ்ணயர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டு அரசு கலைக்கப்பட்ட பிறகு கேரள உயர்நீதிமன்றத்தில் வக்கீலாக சட்டப்பணியை துவக்கினார் எட்டில் உயர்நீதிமன்ற வக்கீலான கிருஷ்ண ஐயர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி உயர்வு பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதில் உச்சநீதிமன்ற நீதிபதி பதவியிலிருந்து ஒய்வு பெற்ற கிருஷ்ண ஐயர் கடந்த பல ஆண்டுகளாக கேரளாவில் பல்வேறு மக்கள் இயக்கங்களை தலைமையேற்று நடத்தினார் அவரது மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் கிருஷ்ண ஐயருடனான தனது தொடர்பு தனித்துவம் வாய்ந்தது என்று கூறியுள்ள மோடி இந்தியாவின் நலனை பற்றியே பேசிக் கொண்டிருக்கும் அற்புதமான மனிதர் எனவும் புகழாரம் சூட்டினார் நூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியுள்ள கிருஷ்ண ஐயர் நாட்டின் இரண்டாவது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது